வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பித்தளை பாத்திரம் எப்படி பளபளன்னு விளக்குறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பங்கப்பானை எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி அழுக்காக இருக்குது பாருங்கள். இதை நான் பளபளன்னு விளக்கி காட்டுவேன். இது வந்து அலுமினியம் பூசப்பட்ட பானை. புளியும் சபினாவும் எடுத்து வச்சுருக்கேன். பழைய புளி, புளி பழசாயிருச்சுன்னா குழம்பு வைக்கிறதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் அந்த புளியை எடுத்து வச்சுருந்து நான் பாத்திரம் வளர்க்குறதுக்கு, பித்தளை பாத்திரம் வளர்க்குறதுக்கு பயன்படுத்திக்கிறது. இப்போ புளியையும் சபினாவையும் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு விளக்க ஆரம்பிக்கணும். விளக்கும்போது தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம விளக்கிக்கலாம். இதுவே நல்லா பளபளன்னு வரும். பித்தளை பாத்திரம் வளர்க்குறதுக்கு அது எதுன்னு இல்லை, என்னென்னமோ யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இந்த புளியும் சபினாவுமே போதும். நல்லா பளபளன்னு பாத்திரத்தை விளக்கி நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பழைய புளி தான் போடணும்னு இல்லை, நல்ல புளியும் போட்டுக்கலாம். எந்த புளி போட்டாலும் சபினா கலந்து, புளியும் சபினாவும் கலந்து நீங்கள் தேய்ச்சிலன்னா நல்லா பாத்திரம் பளபளன்னு ஆகும். இப்போ பாத்திரம் விளக்கிட்டேன். விளக்கிட்டு நீ கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தாச்சு பாருங்கள். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி நல்லா பளிச்சுன்னு விளக்கி வந்துருக்குதா. இந்த மாதிரி நீங்களும் விளக்கி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.